ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஏலமானது எதிர்பாராத நிறைய விஷயங்களோட சுவாரஸ்யமாக முடிஞ்சிருச்சு. இந்த ஐபிஎல் ஏலமானது பெங்களூரில் 27-28 நடந்துச்சு. இதில் ஐபிஎல் கிரிக்கெட் அணிகள் தங்களுக்கு தேவையான அணி வீரர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, பல வீரர்களை போட்டா போட்டி போட்டு வாங்கினதோட பல கோடி கொடுத்தும் வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, சில முன்னணி வீரர்களை எந்த அணியுமே வாங்காமல் இருந்தது. இதனால் இந்த வருஷம் ஐபிஎல் ஏலம் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஐபிஎல் ஏல போட்டியை நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் சங்கமானது விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலத்தில் எடுக்கக்கூடிய வீரர்கள் எந்த அணிக்கு விளையாட போகிறாங்க, யார் அணி வீரர்கள், யார் அவங்களோட மேனேஜர், யார் அவங்க முதலாளி, இதெல்லாம் தெரியாமலே இருக்காங்க. இதனால் இந்த ஐபிஎல் போட்டியான ஏலத்தில் கிரிக்கெட் வீரர்கள்லாம் கால்நடை சந்தை போல் இருந்துச்சு அப்படின்னு வந்து நியூசிலாந்து முன்னாள் தலைமை அதிகாரி பீட்டர் கிளண்டன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.